இது டோட்டலாக வந்து ஃபேஸ் ஒன் ஃபைவ் பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 15 டேஸில் ஃபேஸ் டூ 40 பிளாட் வந்து போடப்போம். இங்கேருந்து வண்டலூர், ஜிஎஸ்டி ரோடு இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நம்ம புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. இங்கேருந்து நியர்பை படப்பை ஓரகடம் ரோட்டில் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து 24 hours தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. மன்னிவாக்கம் எக்ஸ்டென்ஸில் தாம்பரத்துலேருந்து சிஎம்டிஏ பஸ் டெர்மினல்ஸ் டைரெக்டாக நம்ம சைட்லேருந்து க்ளோஸ் ஒரு 200 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே லேண்ட் வாங்கினவங்க வந்து ஒரு 3000-5000 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்கினோன்னு இன்றைக்கி 5000 இங்கே போகுதுன்னா அப்போ இதோட அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்சியெல்லாம் மாறி இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்த லைக் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு. நியரஸ்ட் ஸ்கூல் காலேஜஸ் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி குடியேறுறாங்க. அதனால இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் அதிகமாக இருக்கும், ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல், 25 அடியில் உங்களுக்கு ஸ்வீட் பாட்ரு கிடைக்கும். இங்கேருந்து நீங்கள் படப்பை ஒரகடம் ரோடு போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர், பெருங்கலத்தூர், தாம்பரம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி, இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி ஹைவே அவுட்டர் ரிங் ரோடு, மணீஸ்வரர் கோயில், ஈஸ்வரன் கோயில் டெம்பிள் இருக்குது. நியரஸ்ட் வந்து மசூதி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்குது. இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ரேட் வந்து பிரதர்ஸ் வியூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா வண்டலூர் மண்ணிவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்க மை ஹோம் டெவலப்பர்ஸோட சுகம் அவென்யூங்கிற ப்ராஜெக்டை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிஎம்டிஏ ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட். இங்கேருந்து வண்டலூர், ஜிஎஸ்டி ரோடு இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நம்ம புது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசையாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லேண்ட், வில்லாஸ், பிளாட்ஸ், ப்ராஜெக்ட், ஷாப்ஸ் எதுவாக இருக்கட்டும் எங்கள் சேனலில் அட்வர்டைஸ் பண்ணுவோம். நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கூட குணா ப்ரோ இருக்காங்க, அவங்க கிட்ட ஃபுல் டீடைல்ஸ் கேட்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இந்த மை ஹோம் டெவலப்பர்ஸ் பற்றி சொல்லுங்களேன். மை ஹோம் டெவலப்பர்ஸ் 5 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டு இருக்கோம். ஓகே, 20 ப்ராஜெக்ட் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இது வந்து 21st ப்ராஜெக்ட். மண்ணிவாக்கம், வண்டலூர் நியர்பை மண்ணிவாக்கம் எக்ஸ்டென்ஷனில் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நியரஸ்ட் நியூ வண்டலூர் பஸ் ஸ்டாண்ட் டெர்மினல்ஸ்லேருந்து 3.5 கிலோமீட்டரில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலேஜ் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது. இங்கேருந்து நியர்பை படப்பை ஓரகடம் ரோட்டில் ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. இங்கேருந்து 24 hours தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணால் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. இதுக்கு மண்ணிவாக்கம் எக்ஸ்டென்ஸில் தாம்பரத்துலேருந்து சிஎம்டிஏ பஸ் டெர்மினல்ஸ் டைரெக்டாக நம்ம சைட்லேருந்து க்ளோஸ் ஒரு 200 மீட்டரில் பஸ் ஸ்டாப் இருக்குது. ப்ரோ டோட்டலாக எத்தனை பிளாட்ஸு? இது டோட்டலாக வந்து ஃபேஸ் ஒன் 5 பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 15 டேஸில் ஃபேஸ் டூ 40 பிளாட் வந்து போட போகிறோம். 40 பிளாட்ஸ் போட போகிறீங்க. இபி கனெக்ஷன் எல்லாம் எப்படி ப்ரோ? இங்கே சுற்றி ரெசிடென்ஷியல் இருக்கிறதுனால உங்களுக்கு இபி வந்து ஆக்சஸ் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால வந்து உடனே நீங்கள் வீடு கட்டி இபி லைன் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். இது என்ன அப்ரூவல்? சிஎம்டிஏ ரெரா அப்ரூவல். சிஎம்டிஏ ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். தண்ணி எல்லாம் எப்படி, எத்தனை ஃபீட்ல கிடைக்கும்? 25 அடியில் உங்களுக்கு ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும். உங்களுக்கு 25 அடியிலே தண்ணி கிடைச்சிடும். 25 அடியிலே தண்ணி கிடைச்சிடும் ப்ரோ. இப்போ கனெக்டிவிட்டி எல்லாம் எப்படிங்க? கனெக்டிவிட்டி இங்கே வந்து உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து சென்னை சவுத், நார்த், வெஸ்ட் எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்குது. இப்போ இங்கேருந்து நீங்கள் படப்பை ஒரகடம் ரோடு போயிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர், பெருங்கலத்தூர், தாம்பரம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி, இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி ஹைவே அவுட்டர் ரிங் ரோடு. ஃபோர்வே கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து 24 hours வந்து உங்களுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணால் போகிறது அவைலபிள் இருக்கு. ஸோ 24/7 டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கு ப்ரோ. இந்த ரோடு எத்தனை அடி? இது வந்து 30 ஃபீட் ரோடு. 30 ஃபீட் ரோடு. பக்கத்தில் என்னெல்லாம் இருக்கு? பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணீஸ்வரர் கோயில், ஈஸ்வரன் கோயில் டெம்பிள் இருக்கு. நியரஸ்ட் வந்து மசூதி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நியரஸ்டாகவே இருக்குது. எல்லாமே நியரஸ்டாக இருக்குது. இங்கேருந்து பஸ் ஸ்டாப் எவ்வளோ தூரம்? பஸ் ஸ்டாப் இங்கே வந்து தாம்பரத்துலேருந்து இந்த மணிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் டேரெக்டாகவே பஸ் இருக்குது. ஒரு 200 மீட்டரில் உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்டே இருக்குது. பஸ் ஸ்டாண்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில்? ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் டு தாம்பரம் இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல், முடிச்சூரில் வந்து இதிலிருந்து முடிச்சூர் பார்த்தீங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல், இதெல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. எல்லாமே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. ஆமாம். சரி, இப்போ 5 பிளாட்ஸ்ன்னு சொன்னீங்க, இதோட சைஸ் என்ன? இது மினிமம் 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் அவைலபிள் மேடம்.
900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும்? 1500 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட். ஹையஸ்ட் ஸ்கொயர் ஃபீட் 1500. ஸோ 900 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ப்ரோ இதோட ரேட் என்ன? ரேட் வந்து 4999. இது இப்படி ஃபிக்ஸட் ரேட்டா இல்ல ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான்? சைட் விசிட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர் பேசும்போது நேரா பேசும்போது சின்ன நெகோஷியபிள் இருக்கும். ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். லோன் எல்லாம் எப்படி ப்ரோ? லோன் வந்து நம்ம மார்க்கெட் பிரைஸ்க்கு 80% பண்ணி தரோம். 80% வரைக்கும் நீங்க லோன் பண்ணி கொடுப்போம் based on income profile, right? Yes. ஓகே. இப்போ இங்க லேண்ட் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? லைக் அப்ரிசியேஷன் எப்படி இதோடது? இங்க அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க லேண்ட் வாங்குனவங்க வந்து ஒரு 3,000-5,000 அந்த மாதிரி பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்குனவங்க இன்னைக்கு 5,000 இங்கே போகுதுன்னா அப்போ இதோட அப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெசிடென்சியலாக மாறி இருக்கு. நிறைய பேர் இந்த இடத்த லைக் பண்ணுறாங்க. இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு. நியரஸ்ட் ஸ்கூல் காலேஜஸ் அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து நிறைய பேர் வந்து வாங்கி குடியேறுறாங்க. அதனால இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் அதிகமாக இருக்கும், ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 9,000-10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5 இயர்ஸில் இப்போ இது ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் அந்த மோடில் இருக்கிற உடனே வீடு கட்டி குடியேறலாம் மேடம். ஓகே ப்ரோ. இப்போ இப்படி லேண்ட் மட்டும்தானா இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸும் நீங்கள் கட்டி கொடுப்பீங்களா? இல்லை, லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும். கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு வில்லாவும் அவங்க பட்ஜெட்டில் பண்ணித்தரோம். ஓ, அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வீடும் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ சைட் விசிட் பண்ணோம்னா எப்படி? பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டி ஏதாவது? சென்னைக்குள்ளே நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து ஃப்ரீ சைட் விசிட் கொடுக்குறோம். அவங்க ஃபேமிலியோடு வரணும். ஓகே, ஃபேமிலியாக வரவங்களுக்கு நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப்பு ப்ரொவைட் பண்ணுறீங்க ஆல் ஓவர் சென்னை. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த அழகான சைட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஜஸ்ட் 5 பிளாட்ஸ் தான் இப்போ அவைலபிளாக இருக்கு. இன்னும் 15 டேஸில் Phase 2 லான்ச் ஆக போகுது. அதில் 40+ பிளாட்ஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4-way கனெக்டிவிட்டி. எந்த பக்கம் போனோம்னாலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் போகிறதுக்கு 24/7 டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது டைரக்ட் பில்டர்ஸோட நம்பர். நீங்கள் யாருக்குமே கமிஷன் ப்ரோக்கரேஜ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ டைரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நெஃபிசி சைனிங் ஆஃப்.